புது வம்பா இருக்கு. எப்ப வந்தாலும் இதே பிரச்சனை தாமா உங்களோட. சீக்கிரம் போட்டு அனுப்புங்கமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். வியாபாரத்தை எல்லாம் போச்சு. என்னமா இந்த பக்கம் மட்டுமே போட்டுட்டு இருக்கீங்க? அந்த பக்கம் வந்து யார் போடுவா? சார் நான் இங்க ஒருத்தி மட்டும் தான் சார் இருக்கேன். யாரும் வரல சார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா சார்? என்ன சொல்றீங்க? என்ன சார் பிரச்சனை? நீ போடுமா? சீக்கிரம் போட சொல்லுங்க சார். என்ன சார் இங்க மட்டும் போறாங்க? அங்கேயும் போலாம்ல? அவசரப்படாதீங்க சார். அந்த அம்மா ஒருத்தி தான் இருக்காங்க. அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இன்னொரு அம்மா சுந்தரி அவங்க இப்ப வந்துருவாங்க சார். இதெல்லாம் ஒரு பதிலா? மணி என்னாச்சு? இல்ல சார் வழக்கமா கரெக்ட் டைம்க்கு வந்துருவாங்க. என்னமோ இன்னைக்குன்னு பார்த்து. சரி வரலன்னு ஃபோன் பண்ணாங்களா? இல்ல சார் இப்ப நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் சார். சூர்யா பெட்ரோல் பங்க் மேனேஜர் ஃபோன் பண்றாரு. அம்மா ஃபோனை மறந்து வச்சிட்டாங்க. வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிருந்தா. சரிம்மா. ஹலோ. ஆ சார் நான் சூர்யா பேசுறேன் சார். அம்மா போனை மறந்து வச்சிட்டு போயிட்டாங்க சார். ஓ அப்படியா? சரி நான் வச்சிடுறேம்மா சார். அப்பவே புறப்பட்டாங்களா? போனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. என்ன சார் என்ன சார் நீங்க இப்படி இருக்கீங்க? இவ்வளவு நேரம் கழிச்சு அவங்க போன் எடுத்து பதில் சொல்றாங்கன்னா உங்களுக்கே தெரிய வேணாமா அவங்க பொய் தான் சொல்றாங்கன்னு? நான் போன் பண்ணி பாக்குறேன். அவங்க நம்பர் கொடுங்க சார். வேண்டாம் சார் அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார். அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்பரை மட்டும் கொடுங்க. 9566008024. இது புது நம்பர். மாப்பிள்ளை ஏதா இருக்கும். ஹலோ ஹலோ அங்க சுந்தரி இருக்காங்களா? நான் சுந்தரி தாங்க பேசுறேன். யாரு? எங்க நல்லவ வல்லவன்னு சர்டிபிகேட் கொடுத்தீங்க. அந்த பொம்பளை தான் போன் எடுத்து பேசிச்சு. எனக்கு இந்த மாதிரி போய் பேசுற ஆளுங்களையே பிடிக்காது. இன்னைக்கு அந்த அம்மா சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்புங்க. முதல்ல கஸ்டமர் கிட்ட பேசி அனுப்புங்க. ஓகே ஓகே சார். போங்க. டேய் வா. என்னமா போன்ல யாரு? என்ன சொன்னாங்க? தெரியல. சுந்தரியான்னு கேட்டாங்க. கட் ஆயிடுச்சு. நீ வேணா திரும்ப அதே நம்பருக்கு போன் பண்ணி பாரு. யோ போன்ல காசு இல்ல போல இருக்கு. போக மாட்டேங்குது. என்னமா நீ இப்படிதான் போனை வச்சிருப்பியா? கொஞ்சம் கூட இது இல்லாம. ஹே மதி என்ன நானும் பாத்துட்டே இருக்கேன். அவரு போனதுக்கு அம்மா மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க. சூர்யா மா நீ சும்மா இருமா. நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டே இருக்கேன். இவங்க பண்ண காரியத்துக்கு நீ வீட்டுல விட்டதே பெருசு. ரொம்பதான் அழுத்துக்கறா. அவர நீ ஏன் வெளியில புசன? இப்படி பேசி பேசிதான் அவரு வெறுப்பேத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. என்ன மதி அவ சின்ன பொண்ணு இது கோவத்துல பேசிட்டா. பின்ன என்ன இப்போ பாரு எப்படி எல்லாம் பேசுறா. நீ உள்ள விட்டதே பெருசா இல்ல? சரி மதி தங்கச்சி தானே சொன்னா. விடு. அம்மா தாயே இனிமே உன் அருமை புருஷனை பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லல. இப்பவே அவர் எழுக்கிற எழுப்புக்குல நீ ஆட ஆரம்பிச்சிட்ட. எங்களுக்கு என்ன வந்தது? சூர்யா இப்படி பேச போக மாட்டேன். சின்ன மதி பதட்டத்துல வார்த்தையை கொட்டாத. கொஞ்சம் பொறுமையாரு. மாப்பிள்ள வந்துருவாருமா. போ முதல்ல காஃபி ஏதாவது குடிப்போம். எனக்கு வேண்டாம். அவர் வந்ததா நிம்மதி. மணி வேற 8:30 ஆகுது. பங்க்ல என்ன சொல்லி சமாளிக்க போறனோ தெரியல. மா நீ வேணா போமா. நீ அப்பவே கிளம்பிட்டேன்னு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டேன்.
என்னோட நீ மட்டும் தனியா வர? நம்மா ஒரு போன் எடுத்து அட்ரஸ் கொடுத்த மாதிரி கேக்குற? நீ வேற ஏன்டா படுத்துற? கேட்ட கேள்வி கொடுங்க, பதில் சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஏமா கத்துற? காணா போனது சின்ன குழந்தையா என்ன அடையாளம் சொல்லி விசாரிக்கிறதுக்கு என்னன்னு கேட்க முடியும்? போகும்போது எனக்கு தெரியுது கதைக்காகாதுன்னு. நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்க தேட போனேன். நினைக்கிறேன் வீட்டு நம்பர் என்னன்னு தெரியாதேமா? சுத்தம் போன் நம்பர் கூட தெரியாதா? நல்லா இருக்கு, இத்தனை நாள் இது கூட தெரிஞ்சிக்கலல நீ? இல்லடா, எப்படி அவங்க போறதா இருந்தால? அம்மா, காஞ்சிபுரம் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி. சூப்பர், இவர் எனக்கு என்னன்னு போவாரு. ஒவ்வொரு தடவையும் போலீஸ் வச்சு தேடணும். இன்னும் உன்னால என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கும். இவரால் நான் இன்னும் என்னென்ன பேச்செல்லாம் வாங்கணுமோ தெரியல. நிறுத்திட்டு நீ வேற ஏண்டா நேரங்களும் தெரியாம பேசிட்டு இருக்க? மா, எது கேட்டாலும் எங்களே கண்ட்ரோல் பண்ணாதமா. அவன் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இவ்ளோ நாள் கூட இருந்து அவரை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியல. இதோ இப்ப கம்பி நிறுத்திட்டாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் அலைய வேண்டியதானா? நல்லா கேளு சூர்யா, அவெல்லாம் ஒரு ஆளு, மோத பதாலே தெரியல ஃப்ராடுனு. அவன் பேக் ஏதோ காணும் சொன்னீங்களே, முதல்ல நம்ம வீட்ல வேற ஏதாவது காணாம போயிருக்கான்னு பாருங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. டேய், சின்ன பேச்சு பேசுற நீ. இல்லம்மா, அவனை தடுக்காத, அவன் பேசட்டும். இப்போ அப்படிதானே அவரும் பண்ணி வச்சிருக்காரு. மதி, சொல்றது கேளுமா, அழாத, அவர் வந்துருவாரு. நான் ஓடி போய் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வந்துடுறேன். வேணும்னா மாப்பிள்ள ஊருக்கே போய் பாத்துட்டு வந்துருவோம். பாத்துக்கூடா. வாங்க மாப்பிள்ள, உங்களை தான் காணோன்ட்டு நாங்களாம் பதறி போய். எங்க போனீங்க? வாக்கிங். டெய்லி வாக்கிங் போறது என்னோட ஹேபிட். ஒரு ரெண்டு மூணு நாளா போலேன்னு இன்னைக்கு போனேன். இடம் புதுசா இருந்ததுனால ரொம்ப தூரம் போயிட்டேன். அதான் விசாரிச்சு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. உங்க போன் என்னாச்சு? சார்ஜ் இல்ல, அதான் பேக்ல வச்சிருக்கேன். உங்க பேக் இங்க இருக்கு. டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் தான் எடுத்து கட்டில் பின்னாடி வச்சிருக்கேன். நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் நகரல. என்ன தாராளமா செக் பண்ணிக்கலாம். உங்க வீட்டு பொருள் நான் எதையும் எடுத்துட்டு போகல. இல்ல ஏதாவது கோயில் போய் சாமி முன்னாடி சத்தியம் பண்ணி சொன்னாதான் நம்புவீங்கன்னா. பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. நீங்க காணன உடனே நகலை பதட்டத்துல தெரியாம உங்களுக்கு விளையாட்டு சொல்லிட்டேன்னு சொல்ல வரீங்களா? பரவாயில்ல, நான் எதையும் தப்பா எடுத்துக்கல. ஆனா என்ன, ஒரு ரெண்டு மணி நேரம் காணலன்னொடனே நீங்களாம் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க வேண்டாம். இன்னும் ரெண்டு மணி நேரம் போயிருந்தா நான் செத்து போயிட்டதா நோட்டீஸே அடிச்சிருப்பீங்க போல இருக்கு. மாப்பிள, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ரெண்டு நாளா வீட்டுல தானே இருக்கீங்க, வாக்கிங் போவீங்கனாலும் தெரியாதே. அதான் பரவாயில்ல, விடுங்க. நீங்க ஏதோ டியூட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, பாத்தீங்களா
இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்னால பிரச்சனை தான். சாரி அத்த. ஐயோ அப்படியேலாம் ஒண்ணுமில்ல மாப்ள. நீங்க குளிச்சிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. மதியானம் டாக்டர் அம்மா வீட்டுக்கு நீங்க ரெண்டு பேரும் விருந்துக்கு போகணும். நானே வந்து உங்க ரெண்டு பேரையும் கூட்டி போறேன். ஐயோ அத்த ரிலாக்ஸ். ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நீங்க முதல்ல உங்க டியூட்டியை பாருங்க. போங்க. மதி குளிக்கணும், டவல் எடுத்து தரியா? மதி இங்க வா. இங்க பாரு, மாப்பிள கோவமா பேசினா கூட நீ கொஞ்சம் சமாதானமா போ. மாவு தனியா எடுத்து வச்சிருக்கேன், அவருக்கு சூட தோசை ஊத்தி கொடு. டே நட்ராஜ், சீட்டுக்காரக்காவ மறக்காம போய் பாத்துட்டு வந்துடுறா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மேனேஜர் ஏதாவது சொன்னாரா? என்னக்கா இன்னைக்கு பார்த்தா இவ்வளவு லேட்டா வருவீங்க? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமாக்கா, ஓனர் பையன் வந்திருக்காரு. நீங்க வந்த உடனே மேனேஜர் கேபின் பர் சொன்னாரு. சரி இது புடி, நான் போய் பாக்குறேன். சொன்னீங்களா இனிமே நீங்க வேலைக்கு வர வேணாம்னு சொல்ல தான் உன வர சொன்னேன் சார். இந்த ஒரு தடவை மட்டும் பெரிய மனசு பண்ணி, வீட்ல ஒரு பிரச்சனை சார். அதெல்லாம் முடிச்சிட்டு வேற வேலை தேடிக்கோங்க. இனிமே நீங்க வேலைக்கு வர வேணாம் சார். அப்படி பட்டுன்னு சொல்லாதீங்க சார். இனிமே நான் லேட் ஆகாம பாத்துக்கிறேன். எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறேன். இன்னைக்கு தானே தெரியுது உங்க ஃப்ராட் தானா? அவரை என்ன பாக்குறீங்க? அவர் ஒரு மேனேஜர். அவர் கால் பண்ணும்போதே போய் ஒண்ணு பேசாத சார். நான் பேசிக்கிறேன். ஏ சார், இந்த அம்மாவுக்கு வேற நீங்க சப்போர்ட். இவர் கால் பண்ணும்போது உங்க பொண்ணை விட்டு இல்லைன்னு சொல்ல சொல்லிட்டு, ஆனா நான் கால் பண்ணும்போது நீங்க பேசுறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் எப்படி வேலைக்கு வச்சுக்க முடியும்? நீங்க முதல்ல இருந்தா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒத்துப்பீங்களா? இவங்க ரொம்ப நல்லவங்க சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். உங்க மரியாதை கெடுத்துக்காதீங்க, சும்மா இருங்க சார். நான் செஞ்சது தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. இனிமே லேட் ஆகாம பாத்துக்கிறேன் சார். இத முன்னாடியே போன் பண்ணும்போது சொல்லிருந்தா விட்டுருப்பேன். மாட்டினதுக்கு அப்புறம் கால வந்து பிடிச்சா சார், இவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க செட்டில் பண்ணி அனுப்பிடுங்க சார். சார், ஏற்கனவே அவங்க அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு 1500 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. அது கழிக்கிற வரைக்கும் அது இருக்கட்டுமே சார். தேவையில்லைங்க, பிச்சை போட்டதான் நினைச்சுக்கிறேன். இனிமே அவங்க இங்க வேலை செய்ய தேவையில்லை. பார்த்தேன், சும்மா இருக்க மாட்டேன். என்னம்மா சுந்தரி, நான் போன் பண்ணும்பொழுதே எடுத்து பேசிருக்க வேண்டியதானம்மா. என்னால சமாளிக்க முடியலம்மா. பரவாயில்ல சார், எனக்கு நேரம் சரியில்லை. வருத்தப்படாதம்மா, இது இல்லைன்னா இன்னொரு வேலை. இல்லை சார், வீட்டு வேலையை விட இதுல கொஞ்சம் கூட வருதுன்னு பார்த்தேன். பங்கு சம்பளம் இல்லாம எப்படி வீட்டு செலவுகளை சமாளிக்க போறேன்னு தெரியல. திமிர் பிடிச்சவம்மா, எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன்டாமா. இப்படி எல்லாம் இருந்தா தொழில் வழங்கின மாதிரிதான். தப்பு பண்ணது நான் சார். எதுக்கு தொழில சபிச்சுக்கிட்டு? இத்தனை வருஷமா பங்கு சம்பளம் எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. என்ன வாங்கின அட்வான்ஸ் காசு பிச்சன்ஸ் பிச்சன்னு சொல்லிட்டு அவன் கிடக்குறாமா சின்ன பையன்? அவன் கொடுத்த சம்பளத்துக்கு மட்டுமா உழைச்சிருக்க நீ? கடவுளை நின்னும் பிச்சை எடுக்கிற அளவுக்கு இறக்கிடல சார். அவர் சொன்னதுக்காகவாவது அந்த பணத்தை நான் அப்புறமா கொடுத்துட்றேன். நான் வரேன் சார். சரிம்மா. கால்குலேட்டர் எங்கடா இருக்கு? ஏய், உன்னதா கேட்டுட்டு இருக்கேன். என்னடி கால்குலேட்டர் எங்க இருக்குன்னு சொல்லு. அது அங்க தான் டேபிள்ல இருக்கும், போய் பாரு.
போய் குப்பையில் போடு. ஏங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் தலையை நான் சீவறதுல உனக்கு என்ன கஷ்டம்? கோவம் இருக்கலாம், அதுக்காக எப்படியா? ஏய், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? இல்ல, சீப்ப பார்த்து அருவருப்பா முகத்தை வச்சுக்கிட்டீங்களே. ஓ, உங்க வீட்டு சீப்ப குறை சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதா? பரவாயில்ல, ரோஷக்காரியா தான் இருக்க. ஆனா கட்டின புருஷனை யார் என்ன பேசினாலும் சும்மா தான் இருப்ப, அப்படிதானே? சாரிங்க, அது எல்லாமே உங்களை காணுங்கிற பதட்டத்துல தான். உங்க வீட்டுல டென்ஷனா இப்படிதான் பேசுவீங்களா? உன் தம்பி என்ன சொன்னா? வீட்டுல ஏதாவது தூக்கிட்டு போயிருப்பான்னு சொன்னான்ல? இப்ப நீ என்ன பண்ற? தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு உங்க வீட்டுல காஸ்டான பொருள் என்ன இருக்குன்னு காட்டுறேன், பாக்கலாம். ரொம்ப கூட வேண்டாம், ஒரு ரெண்டு மூணு இருந்தா போதும். நிலைமை இப்படி இருக்கிறப்ப நான் ஏதாவது எடுத்துட்டு ஓடிட்டேன்னு சொல்றதெல்லாம் நியாயமா? அதை கேட்டுட்டு நீ உங்க அம்மா சும்மா இருந்தீங்க. இல்லங்க, அம்மா அப்பவே அவனை கண்டிச்சாங்க. அது ஏதோ உங்களை காணுமேனு டென்ஷன்ல தான் அவன் அப்படி பேசிட்டான். சும்மா அதே சொல்லாத. ஒருத்தனை காணும்னா முதல்ல ஒரு டவுட், ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சோன்னா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த அரண்மனையை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான்லாம் இருக்காது. இப்பதான் கல்யாணத்துல தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது.